வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இது வந்து யானை கட்டடம். இன்றைக்கி யானை வந்து லீவ் போட்டுருச்சு, இல்லைனா யானையும் நம்ம கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ யானை படிக்கட்டு அப்புறமேட்டு வந்து படிக்கட்டுலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீழே வந்து மாணிக்க விநாயகர்லேருந்து மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் வரைக்கும் நமக்கு 456 படிக்கட்டுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். மேலே போனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்காவாசி திருச்சி வந்து நமக்கு தெரியும். வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே போகும்போது இந்த மாதிரி நிறைய சன்னதி வந்துட்டு இருக்கு. சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் இருக்கிறவர் வந்து இங்கே இருக்காரு. ஸோ இப்போ தாங்க பாதி தூரம் வந்திருக்கோம். இப்பயே நல்லா மூச்சு வாங்குது. இங்கேயே வந்து திருச்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 4:00 கிட்டே நம்ம வந்தோன்னா, நல்லா வெயில்த்தால் வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 8:00 வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உச்சிக்கு விட மாட்டாங்க. இதாங்க மலை உச்சி. இன்னும் நம்ம வந்து பாதி தூரத்துக்கு மேலே போகணும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க வந்து தாயுமானவர் சன்னதி கிட்டே நம்ம வந்துட்டோம். இவர் தான் தாயுமானவர். தாயார் வந்து மட்டுவார் குலமே வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்க, சாமி படங்கள். ஸோ ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகலாம். மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே வந்து சுகப்பிரசவத்துக்காக வேண்டிகிட்டு தான் அந்த தாயுமானவர்கிட்ட வருவாங்க. அதோட ஸ்டோரி தான் வந்துட்டு இங்கே வந்து இருக்காங்க. செட்டி பெண் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஆற்றுல, காவேரி ஆற்றுல நிறைய தண்ணி போகிறனால அவங்களோட பிரசவத்துக்கு வர முடியாததுனால தாயுமானவரே வந்து அவங்களுக்கு அம்மாவாக வந்து பிரசவம் பார்த்ததா சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு மாசமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த தாயுமானவருக்கு வந்து வேண்டிப்பாங்க. வேண்டிட்டு காணிக்கையாக வந்துட்டு ஒரு வாழைத்தார் வந்து கொடுத்துட்டு இங்கேயே வந்துட்டு எல்லாமே பக்தர்களுக்கு வந்து அதை வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதோட சிறப்புகள் தான் வந்துட்டு இங்கே வந்து போர்டிலெல்லாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இறங்கும் போது நம்ம தாயுமானவருக்கு போகலாம். இப்போ நம்ம நேராக வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பிளேஸுங்க. இங்கேயும் வந்துட்டு நிறைய படிக்கட்டு இருக்குது. இன்னும் நம்ம ஏறி போகணும் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு. இங்கே வந்துட்டு குடிக்கிற தண்ணி வசதிகள் இருக்குது. அப்புறமே வந்து இங்கே சேரும் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி. வயசானவங்களாம் வந்தாக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி. நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வருவாங்கங்க. கிறிஸ்டின், முஸ்லீம்ஸு எல்லாருமே வந்துட்டு இங்கே வருவாங்க. தாயுமானவர் அந்த சைட்லாம் வந்து போக மாட்டாங்க, நேராக வந்து உச்சிக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ மேலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மண்டபம் வந்துட்டு மேலே வந்து சிவசிவான்னு எழுதியிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மண்டபம் கட்டி மேலே சிவசிவான்னு எழுதியிருக்காங்க. பெரிய பாறைங்க இதெல்லாம். 7000 வருஷத்துக்கு பழமையான இந்த பாறை அப்படின்னு சொல்கிறாங்க, மலைக்கோட்டை பாறை. என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக திருச்சிக்கு வந்தாக்கா இந்த கோயிலுக்கு வந்து வாங்க. இங்கேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். நம்ம வரோன்னு சொல்லிட்டு ரெட் கார்பெட்லாம் வந்து விரிச்சிருக்காங்க. ஸோ வெயிலுக்காக விரிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து இந்த மரத்தில் வந்துட்டு தொட்டி கட்டி போடுற பழக்கம்லாம் இருக்க போல் இருக்குது. கீழே தாயுமானவருக்கு இங்கேயும் தொட்டி கட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தொட்டி கட்டி போட்டுட்டு அப்புறம் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நிறைய எடுக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே பாதி முக்கால்வாசி திருச்சி வந்து தெரியுங்க. மூணு சைடு உள்ள திருச்சியும் நமக்கு தெரியும். காவேரி ஆறு, ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஃபுல்லாக நமக்கு வந்து தெரியும். மேலே தாங்க உச்சிப்பிள்ளையார் இருக்கார். நம்ம இன்னும் ஏறி போனோன்னா உச்சிப்பிள்ளையார் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காவேரி ஆறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு தாங்க வீடியோவே வந்துட்டு எடுக்க தெரில, எப்படி சூப்பராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இது செம்ம சூப்பரான பிளேஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலம், காவேரி பாலம், கொள்ளிடம் பாலம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அந்த சைட் பாருங்கள், ஸ்ரீரங்கம் வந்து நமக்கு தெரியுது.
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயே உட்காந்து எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மாடி ஏறுனா இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தால் எல்லாருமே ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க. நல்லா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து உச்சி பிள்ளையார் வந்து பார்க்கலாம். இங்கே தாங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்துட்டு இது மேலே வந்துட்டு கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது இங்கேயும் வந்து மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க. அது 3 நாள் வந்து எரியும். சாரதாஸ் தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தேடி தேடி பார்க்கலாம். போத்தீஸு, சென்னை சில்க்ஸாக அங்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம தெரியும். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இங்கே வந்து தங்கமயில் ஜுவல்லரி இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு பெரிய கடை வீதி. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பெரிய கடை வீதி தெரியுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நாங்கள் தேடி தேடி பார்த்துட்ருக்கோம் எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம மேலே வந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நெருங்கியாச்சு. நம்ம உள்ளே போய் பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஸோ இதாங்க மலைக்கோட்டை கோவில். கோவிலும் கூட நமக்கு தெரியுது ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறம் தாய் மாணவர் கோபுரம். அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையார். சன்செட் சூப்பராக தெரியுது. இப்போ வந்து நம்ம உச்சி பிள்ளையார் வந்து நம்ம வந்து சுற்றி வரோம். சாமி கும்பிட்டாச்சு, இப்போ சுற்றி வரோம். அங்கேருந்து இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு மேலேருந்து பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக. ஸோ உச்சி பிள்ளையாருக்கு வர முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.